டேய், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டா நீ இன்ட்ரோவர்ட்டாக இருக்க போகிற? சாவுற வரைக்கும் இன்ட்ரோவர்ட்டாக தாண்டா இருக்க போகிறேன். அனுப்புமா நீயே பேசிட்டடா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி மச்சான், நீ போ. இன்னைக்கு அவனா? யோ, எவ்வளவு நாளா நான் இன்ட்ரோவர்ட்டியா, இப்போ நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிட்டேன். உன்னை இன்னைக்கு யாரும் தெரியுதா? இப்படி ஏன்டா டெய்லி என் பின்னாடி சுத்தி என்ன டார்ச்சர் பண்ற? ஏங்க, நானே இன்ட்ரோவர்ட்டுங்க, என்னால மத்த பசங்க மாதிரி எல்லாம் சுத்தி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுங்க. அதனால தாங்க நானே உங்க பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எப்பாடே இந்த சார்கண்ட்ல படாம கிளாஸ் பங்க் பண்ணிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி சரி வா, டைம் ஆயிடுச்சு, படம் போட்டு போறோம். டேய், எவ்வளவு நான்டா உங்களுக்கு அதெல்லாம் வெயிட் பண்ற, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. டேய், யாரா வரா? மச்சான், நம்ம பக்கத்து கிளாஸ் பசங்க வரேன்னு சொன்னாங்கடா. டேய், உனக்கே நல்லா தெரியும் நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு. அவங்கலாம் வந்தா எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டபிளாவே இருக்காதுடா. தெரியும்டா, அவங்களும் படத்துக்கு வரேன்னு சொன்னாங்க, என்னால அவாய்ட் பண்ண முடியலடா. அட போடா, சும்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு. ஹாய் ப்ரோ. ஹாய். இவன் என்ன காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? சரி, கால் பண்ணி பாப்போம். சரி வாங்க போலாம். இவ்வளவு அழகா போய் பேச தெரிஞ்ச உனக்கு உண்மைய பேசும்போது போன கட் பண்ணும் தெரியலையப்பா. அவரோட என்ன சொல்லவா முடியும், நான் டெய்லி கட்டாச்சு சுத்திட்டு இருக்கேன்னு. என இருக்கிற வெறிக்கு ஒரு நாள் நடுத்து வந்து மண்டல கல்ல போட்டு கொள்றேன் இல்லையான்னு பாருங்க. என்னது, என்ன கொல்ல போறியா? இருடா வரேன். ஆமா ப்ரோ, நான் கூட பார்த்தேன், நீங்க போன கட் பண்ணவே இல்லை. சூப்பர்ரா, அப்படியே போடு. டேய், நீ ஓவர் போடுறா. டேய், ஏன் ஓவர் பண்ணிட்டு இருக்க? வந்து விளையாடலாம்ல. உனக்கே தெரியும் நான் இன்ட்ரோவர்ட்னு. அவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட விளையாடுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைடா. டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, வாட விளையாடலாம். இல்லைடா, நான் வரல. ஓ, என்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டுக்கெல்லாம் வீட்டில் இருந்து தனியாக விளையாடுற கேம் தாண்டா கரெக்டாக இருக்கும். டேய், உன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வீட்டில் விளையாடுற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு கேம் இருக்குது. அப்படியா? என்ன கேம்டா? ஜூபி கேம்டா. ஜூபியா? அப்படின்னா? டேய், ஜூபின்றது ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம், இந்தியாக்கா ஆப்னா கேம். ஜூபில ஸ்னேக் அண்ட் லேடர், லூடோ இந்த மாதிரி கேஷுவல் கேம்ஸ் நிறைய அவைலபிளா இருக்குடா. அங்க நீ வெறும் 1 ரூபி வச்சு ஒரு கேமை பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி விளையாடுறது? ரொம்ப ஈஸியா, இங்க பாரு. சூப்பர்ரா, இதுல மொத்தம் 10+ crore ரேர் பிளேயர்ஸ் இருக்காங்க. சரி, இதுல எப்படி வித்டிரா பண்றது? அதுவும் ரொம்ப ஈஸியா, இங்க பாரு. நீ இதுல வின் பண்ற மணியை ஈஸியா யூபிஐ மூலமா வித்டிரா பண்ணிக்கலாம். அது மட்டும் என்னடா, உனக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ்ஸா போற மணி கேஷ் பேக் அவரே ரிட்டர்ன் வந்துடும். டேய், இது சேஃப் தானே? டேய், ஜூபி சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஆப் தான்டா. இது எப்போடா டவுன்லோட் பண்றது? நீ zoopy.com போய் ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம்டா. அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஈஸியா வின் பண்ணலாம். சரி, இப்போவே நான் டவுன்லோட் பண்றேன்.
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜூபி கேமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டே, எப்போ மீட் பண்ணாலும் நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீ இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், அதுக்கு நீ இவ்ளோ இன்ட்ரோவர்ட்டா இருப்ப. ஐயோ, இங்க பாரு, எங்க ஏரியால ரொம்ப நாளா ஒரு பையன் டார்ச்சர் பண்றான். அவன் கண்டிப்பா இன்னைக்கு வருவான். அவன் இங்க வரப்போ நம்ம லவ் பண்றோம்னு அவன்ட்ட சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேன். ஹாய். ஓ நோ. மொமெண்டம் பர்றா சொல்றா. ஐயோ. சரி போ, வண்டி எடுத்துட்டு வா, போலாம். அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நம்ம போலாம். எனக்கு பசிக்குது, வா சாப்பிட போலாம். பக்கத்துல எவ்வளவு ஹோட்டல் இருக்கு வெஜ் நான் வெஜ், உனக்கு பிடிச்ச எந்த ஹோட்டல் வேணா போலாம். இவனா இப்ப நீ மட்டும் அவனை போக சொல்லல, நான் அவன் கூடவே போயிடுவேன். இவன் கிட்ட எப்படி சொல்றது? நீ அவனோடய போயிடு. இவன் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது நமக்கு வசதியா போச்சு. நீ கடைசி வரைக்கும் இன்ட்ரோவர்ட்டா இருந்தே சாப்பிடு. டா டி. டேய், என்னடா டீல சுத்தமா சக்கரையே இல்லடா. கொஞ்சோண்டு சக்கரை போட்டு வரியா? டேய், டீ லைட்டா இருக்குடா, போய் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. டேய், இப்ப என்னடா என்னடா டீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அந்த டீயை விட இந்த. டீயே வேணாம், வா போலாம். பேபி, எங்கேயாவது அவுட்டிங் போலாம். ஆ, போலாம் பேபி. மச்சான், இன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம், நீ வந்தாதான் நல்லா பேரம் பேசுவ, நம்ம போலாமா? மச்சான், இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றா. எல்லாத்துக்காரன் நீதானடா? என்ன அங்கிள் ஆச்சு? சார், சாரி சார், உங்க பையனை யாரோ ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவர் டிப்ரெஷன்லயே செத்துட்டார் சார். டேய், நீ இன்ட்ரோவர்ட்டா இருந்துட்டு என் பையனை எல்லாத்தையும் கூட்டு போய் அத பண்ணு இத பண்ணு சொல்லி அவளை சாவாச்சியரா? அதுக்கு எதுக்கு அங்கிள் கையில கல்லுலாம்? உன்னை இப்படியே விட்டா இன்னொருத்தர் கூட வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணுடா. ஐயோ, வண்டியில வேற பெட்ரோல் இல்லையே, இப்ப நான் எப்படி ஆபீஸ் போறது? ஆ ப்ரோ, என் வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. உங்க வண்டியில பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொஞ்சம் டோப் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, ஆபீஸ் கொஞ்சம் டைம் ஆகுதுனாலதான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். ஐயோ, ஊமை போல. சரி சாரி. நீ ஆளுன்னு தெரிஞ்சா உசார் பண்றியா? நீ பேசின வாய்ஸ் நோட், கால் ரெக்கார்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு உன்ன என்ன பண்றனு மட்டும் பாருடா. அவரே வாய் பேச முடியாத ஊமை, அவர்கிட்ட போய் என்னடா ஏதாச்சும் பிராங்க் பண்றீங்களா? போலாமாடா? ஆ, போலாம்டா. டேய், அப்பனா நீ ஊமை இல்லையா? ப்ரோ, இந்த ஊமைலாம் கிடையாது, இன்ட்ரோவர்ட். தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவான், தெரியாத கிட்ட பேச மாட்டான். அப்பனா அந்த பொண்ணு கிட்ட நீ தான் பேசுனியா? அண்ணா, அவன் ஒரு இன்ட்ரோவர்ட்னு எனக்கு தெரியாதுண்ணா. சொல்லுமா? சாப்பிட்டியா? இந்த ஹோட்டல்ல சாப்பிட தான் வந்திருக்கேன். மா, நீ போன் வைய, நான் உனக்கு கால் பண்றேன். இவ்வளவு கூட்டமா? அண்ணா. தம்பி சொல்லுங்க. ஒரு அண்ணா, ரெண்டு பூரி. பூரியா? தம்பி இதாப்பா. அண்ணா, ஒரு தோசை. இடியாப்பம். தம்பி இப்ப சொல்றியா இல்லையா? என்ன எல்லாருமே கத்துறான். தம்பி தம்பி தம்பி, வேற கடைக்கு போவோம்.
இங்கேயும் கூட்டமா? இப்படி போற இட எல்லாம் கூட்டமா இருந்தா என்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்ல எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுவானுங்க? டேய், உன்னோட ஆபீஸ் மென்ட்டோட லஞ்ச் போறதுன்னா நீ மட்டும் போக வேண்டியதுதானே? என்ன ஏன்டா கூப்பிடுற? டேய், நீ வீட்லயே தான்டா இருக்க, கேட்டா இன்ட்ரோவர்ட்ன்ற, வெளியே வந்து நாலு பேரு கூட பழகினாதான்டா நீயே மாறுவ. ஹாய்டா. ஹாய்டா, எங்கடா உன் லவரை கூப்பிட்டு வரலையா? அதுவா, அவ ஆட்டோல வரலாம், என் கூட வந்து யாராவது பாத்துருவாங்களாம், இன்னும் வீட்டுக்கு பயப்படுறா. சரி, இந்த லொகேஷன் அனுப்பிச்சல, அதெல்லாம் அனுப்பிட்டேன், டைரக்டா இங்க வந்துருவா. என்ன ப்ரோ பதட்டமா இருக்கீங்க? யாராவது புதுசா பார்த்தாலே பதட்டம் ஆயிடுவான். ஆமா ப்ரோ, ஒரு ரெண்டு மூணு நாள் போனதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட நல்லா பேசிடுவேன். மச்சான், தண்ணி இருக்கா? இல்லடா, போய் வாங்கிட்டு தான் வரணும். சரி வா, வாங்கிட்டு வந்துடலாம். A few moments later. என்னடா சங்க போறா? சே, சான்ஸே இல்லங்க. பாத்த ஃபர்ஸ்ட் டே வி இவ்ளோ ஜாலியா பேசி க்ளோஸ் ஆயிட்டீங்க. நாளா இப்படி தாங்க, எல்லாரோட ஈஸியா க்ளோஸ் ஆயிடுவேன். டேய், அவ யார்கிட்டயும் பேச மாட்டா, இன்ட்ரோவர்ட்னு சொன்ன, பார்த்தா யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா? மச்சான், பொண்ணுங்களை பார்த்தா எக்ஸ்ட்ரோவர்ட் ஆவான்னு தெரியாதுடா. சரி, உங்க பாய் ஃப்ரெண்ட் விடுங்க, நம்ம தனியா எங்கேயாச்சும் வெளியே போலாமா? மறக்காம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.